நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம், தமிழ் தமிழ் ரசிகர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த பந்தயத்தில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு தங்களது சமூக வலைத்தளங்களில் வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து தமிழில் வராதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். அப்படி ஒரு பட்ட ஒரு படத்தை நமது தர்மா விஷுவல் கிரியேஷன் சார்பாக சிவமணி அவர்களுடைய தமிழாக்கத்தில் இந்த படம் வந்து நிறை மறந்தவன் என்கிற பெயரில் விரைவில் தமிழ்நாடு இந்த படத்தினுடைய பிரத்யேகமான ஒரு காட்சி ஒன்று இங்கே திரையிடப்பட்டது. இந்த படம் திரையிடப்பட்டது. இந்த திரைப்படத்தை வந்து நமது முன்னணி அரசியல் ஆளுமைகள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து இங்க வந்து படத்தை பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க இந்த படத்தை பத்தி சில வார்த்தைகளை இங்கே பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இங்கே வெளியிடப்படும். வணக்கம். உரிய காலத்தில் அவசியமான கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படம். குறிப்பாக இது வந்து கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். காரணம் என்னன்னா, பைபிளில் கிறிஸ்தவத்துக்கு எப்படி வழிகாட்டப்பட்டுள்ளதோ அதன் பிறகு அதன்படி நடக்காமல் விலகி நடக்கக்கூடிய ஒரு சில போலி மத போதகர்களை பற்றிய படமே அன்றி பொதுவான கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இது எதிரான படம் அல்ல. குறிப்பாக பைபிளில் மலைப்பிரசங்கத்தில் இயேசுபிரான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது, இறைவனை வேண்டும் பொழுது ஆரவாரம் செய்யாமலும் தெரு ஓரத்திலும் முச்சந்தியிலும் இருந்து கூக்குரல் இட்டு அழைக்காமலும் ஒரு அறைக்குள் தனியாக சென்று பூட்டி கொண்டு அங்கே ஜெபம் செய்யுங்கள், நீங்கள் ஜெபம் செய்வது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற பெயர்ல உரிய சர்ச்சுகளை கூட ஓவர்டேக் பண்ணிட்டு தெருமுனைகளில் எல்லா இடங்கள்லையும் நின்று அவங்க போடுற அந்த ஒரு சத்தமானது பைபிளுக்கு விரோதமானது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒரு மத போதகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மார்க் அதிகாரம் 14 சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க, ஒரு டிரெஸ்ஸுக்கு மேல இன்னொரு மாற்று உடை இருக்கக்கூடாது, இடைவார் ஒரு இடைவார் இருக்கணும், செருப்பு ஒரே ஒரு செருப்பு இருக்கணும், காசோ உணவோ கையிலே இருக்கக்கூடாது, யாராவது கொடுத்தா வாங்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு துறவு மனப்பான்மையோடு மதபோதகர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, மத்தேயு 6:7 வசனத்துல இன்னொரு முக்கியமான கருத்து வலியுறுத்தப்படுகிறது, நீங்கள் இரண்டு எஜமானர்களுக்கு வேலை செய்ய முடியாது. அதே போலவே கடவுளையும் பணத்தையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் பணியாற்ற முடியாது. கடவுளை பிடித்துக் கொள்ள வேண்டும், இல்லைனா பணத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு கடவுளின் பெயரால் மதபோதகர்கள் என்ன சொல்றாங்க, நீ 100 ரூபாய் கொடுத்தா கர்த்தர் உனக்கு 100 ரூபாய் அளவுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவார், 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் அளவுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவார் என்று பைபிள் வசனத்தை முழுக்க மறந்துவிட்டு கடவுளின் அனுகிரகத்துக்கு விலை நிர்ணயம் செய்து இன்றைக்கு விற்பனையாக விற்பனை பொருளாக மாற்றிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை எதிர்த்து அப்படிப்பட்டவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த மலையாள படத்தை தமிழில் மொழி மாற்றம் செய்து வெளியிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். மதத்தின் பெயரால் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும், தலைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், மதத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றி அவர்களது உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக அவர்களது வாழ்க்கையை அழித்து அவர்களிடமிருந்து தசம பாகம் என்கிற பெயரில் பணத்தை பிடுங்கி வஞ்சித்து வாழ்பவர்களது வாழ்க்கை முறையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த நிலை மறந்தவன் என்கிற இந்த திரைப்படம். நீண்ட நாட்களாகவே தமிழ் சினிமா பேசப்பட வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் வேண்டுமென்றே ஒதுக்கிவிட்டு மக்கள் சந்திக்கிற, மக்கள் தினசரி வாழ்க்கையில் அனுபவிக்கிற பிரச்சனைகளை எல்லாம் வேண்டுமென்றே மறந்துவிட்டு எப்பொழுதோ நடந்ததாக சொல்லப்படுகிற சம்பவங்களை எல்லாம் மட்டுமே படமாக எடுத்து பேச வேண்டிய விஷயங்களை பேசாப்பொருளாகவே வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் பேச வேண்டிய விஷயத்தை இந்த படம் பேசியிருக்கிறது.
இது வந்து மலையாளத்திலிருந்து இந்த படத்தை தமிழுக்கு டப்பிங் செய்து எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த படத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட ஏற்படவில்லை. முழுமையாகவே ஒரு தமிழ் படம் பார்க்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதற்கு பின்னணியில் இந்த படத்தினுடைய குழுவினர் எவ்வளவு உழைப்பை கொடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறத எண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் அனைவரையும் மனம் விட்டு பாராட்ட வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. எழுத்தாளர் பேசும்பொழுது சொன்னார், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவ பாதிரியார்களது சொத்தை நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் தமிழகத்தில் இருக்கிற எண்ணற்ற கிறிஸ்தவ பாதிரியார்கள் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சக மனிதனை மனிதனாக பார்க்காமல் மதமாற்றத்திற்குரிய ஒரு பொருளாக பார்ப்பதற்கு இங்க இருக்கிற கிறிஸ்தவ நண்பர்கள் பழக்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கட்டாயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனை பார்க்கும் போது இவனை எப்படா மதமாற்றலாம் அப்படின்னு பார்க்கிற அளவிற்கு மனிதம் இங்கு செத்து போயிருக்கிறது. இயேசு அன்பை பரப்ப சொன்னார் என்று நாம் படித்திருக்கிறோம், ஆனால் இவர்கள் எல்லாம் மதத்தை மட்டுமே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதமாற்றம் என்பது நம்முடைய பண்பாட்டு சிதைப்பு, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அழிப்பு. இது வந்து ஒரு அறிவுசார் சொத்துரிமை திருட்டு என்கிற விழிப்புணர்வு என்பது பல மட்டங்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த மாதிரியான நிலை மறந்தவன் போன்ற படைப்புகள் எல்லாம் தமிழ் சினிமாவில் அவசியமாகிறது. இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வர வேண்டும், இது மாதிரி இன்னும் நிறைய புரட்சிகள் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவரின் ஆசை மட்டுமல்ல மிகவும் அத்தியாவசியமானதும் கூட. இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எழுத்தாளர் சொன்னார், எல்லா கிறிஸ்தவர்களையும் இந்த படம் குறிப்பிடவில்லை. நான் பார்த்தவரை கிறிஸ்தவராக பிறந்தவர்கள் கூட இந்த மாதிரி வந்து பொதுவாக அதிகமாக செய்வது கிடையாது. முந்தா நாள் மதம் மாறி இருப்பாங்க, 3 நாட்களுக்கு முன்பு வரை இந்து கடவுளை தான் கும்பிட்டு இருப்பாங்க. அவங்க அடிக்கிற கொட்டம் இருக்கு பாருங்க, ரோட்டில் நின்று நோட்டீஸ் கொடுப்பதும், மதம் மாற்றுவதற்கு அழைப்பதும், மோசடியான மதமாற்ற வேலைகளில் ஈடுபடுவதும் என. பான் கிறிஸ்டியன்ஸ் அந்த வேலையை அதிகமாக செய்யறதில்லை, முந்தா நாள் மதம் மாறிட்டு இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 மினிட்ஸ்ல எப்படி முடிச்சேன். அதனால இது மிகவும் தமிழ் சினிமாவிற்கு அத்தியாவசியமான ஒரு படம். இந்த படத்தை இது ஒருவரின் கனவிலிருந்து ஆரம்பித்தது. அவர் தன்னுடைய பெயரை கூட வெளியிடாமல் இந்த சமூகத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் எல்லோரும் பாராட்ட வேண்டும். எல்லோரும் தர்மத்திற்காக உழைக்கிறோம் என்று சொன்னாலும் எல்லோருக்கும் நம்முடைய பேர் வெல்ல வரணும்னாவது குறைஞ்சபட்ச ஆசை இருக்கும். அந்த ஆசையை கூட துறந்துவிட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அவர்கள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று இந்த படத்தை எடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் நன்றி. இது மாதிரியான நல்ல படங்களை எடுப்பதற்கு தமிழ் இயக்குநர்கள் சற்று பழகி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஒரு வகை கிறிஸ்தவம் வேறு, கிறிஸ்தவ மிஷினரிகள் வேறு, இந்து என்பது வேறு, இந்துத்வா வேறு என்று அவர்கள் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கும் காலத்தில் உண்மை என்னவென்றால், கடந்த சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக கிழக்கிந்திய கம்பெனி கிறிஸ்தவ மிஷினரிகளை உபயோகித்துக் கொண்டது. அவர்கள் கல்வி மெக்காலே கல்வி முறையை இந்த நாட்டில் புகுத்திய போது அவர்கள் முதலில் யாருக்கு நிலங்களையும் வளங்களையும் வழங்கினார்கள் என்று பார்த்தால் கிறிஸ்தவ மிஷினரிகளும் வழங்கினார்கள். கிறிஸ்தவ மிஷினரிகள் கையில் கல்வித்துறை இருந்துவிட்டால் மக்களை மதமாற்றி விடலாம், மக்களை ஏமாற்றி விடலாம். இதே காலகட்டத்தில் அவர்கள் இந்தியாவில் இருந்து வந்த கல்வி முறையையும் குறைத்தார்கள். இந்திய கல்வி முறையை, இண்டிஜினியஸ் கல்வி முறையை குறைத்து விட்டு அந்த மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட மெக்காலே கல்வி, மிஷினரிகளால் தரப்பட்ட உருவாக்கப்பட்ட இல்லை தரப்பட்ட மெக்காலே கல்வியை வைத்து இந்த நாட்டை மதம் மாற்றி விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். மதம் மாறிவிட்டால்
மதம் மாறியவர்கள் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு கற்பனையுடன் அவர்கள் செய்தார்கள். ஆனால் சனாதன தர்மம் எப்படின்னா அது ஒரு எவால்விங் எவர் எவால்விங் சிஸ்டம். காலத்தால் அழியாதது, காலத்தை ஏற்றால் போல் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தன்னைத்தானே மேம்படுத்திக் கொண்டு சமுதாயத்தையும் மாற்றக்கூடிய வல்லமையும் திறமையும் படைத்தது. சனாதனத்திற்கு வயதில்லை. மதம் என்பது ஒரு புத்தகம், ஒரு கடவுள், ஒரு இறை தூதன். அதனால்தான் ஏதோ ஒரு இடத்துல மகாத்மா காந்தி சொல்றாரு, தேர் இஸ் எனஃப் ரூம் ஃபார் ஜீசஸ் அண்ட் அல்லாஹ் இன் ஹிந்துவிசம் அப்படின்றாரு. சனாதன தர்மம் என்ற அந்த பரந்துபட்ட பார்வையில் ஒரு மூலையில் ஜீசஸும் அல்லாஹ்வும் இருந்து விட்டு போகட்டும் என்பது அவருடைய வாதமாக இருந்தது. இதை ஒரு வியாபார பொருளாக மாற்றினார்கள். நம்மிடம் ஜனநாயகம் என்று ஒன்று வந்துவிட்ட காலத்தில் இது பெரும் வியாபார பொருளாக மாறியது. ஏனென்றால் கும்பல் கும்பலாக இவர்களை ஓட்டு வங்கியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை ஜனநாயகம் துரதிருஷ்டவசமாக விதைத்தது. நாட்டிலே பண்புகளை குறைத்தோம் கல்வியின் பெயரால். அதனால் மக்களுடைய ஒழுக்கமும் குறைந்தது. அதனால் வியாபார பொருளை இலகுவாக நம்மால் மாற்ற முடிந்தது. துரதிருஷ்டவசமான உண்மை. இந்த சமுதாயத்திலே ஒரு பெரும் தேடல் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அடையாளங்களை எங்கே சென்று தேடுவது என்று சமுதாயம் மிக இயல்பாக தேடிக்கொண்டே இருக்கிறது. நீ பார்த்தீங்கன்னா ராஜராஜன் எம் முப்பாட்ட, ராஜேந்திர எம் முப்பாட்ட அப்படின்னு ஒவ்வொரு சமுதாயமும் தன்னுடைய அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் சனாதன தர்மம் தழைக்கும். சனாதன தர்மம் இங்குள்ள சமுதாயத்தில், தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, திராவிடங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயல்பாக இருந்து வந்த ஒழுக்கங்களை சிதைத்தார்கள். 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய ஆட்சியை இருந்த காரணத்தால் கல்வித்துறையை மேலும் சீரழிக்க முடிந்தது. மெக்காலைக்கு மேலே சீரழித்த பெருமை அவர்களை சாரும். இதனால தமிழ்நாட்டில் வந்து நம்மகிட்ட நம்மளுடைய அடையாளங்கள் பல அழிந்து விட்டன, சிதைந்து விட்டன, மறைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் இது போன்ற படங்கள் பெரும் விழிப்புணர்வு தரும். தமிழகம் ஒரு பாதகமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக திருச்சி பகுதியை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உளவுத்துறை நண்பர் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னார், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இத்தனை தொகுதிகளிலே சுமார் 80 தொகுதிகளில் 80% தொகுதிகளில் திமுக தான் வெற்றி பெறப்போகிறதுன்னு சொன்னார். கரெக்டா நான் அன்னைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு இருக்கேன். மேட்டுப்பாளையம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும், ஜனவரி 31 நான் போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு போன்ல அவரோட பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு சொன்னார், அது ஊர்ஜிதமானது இந்த தேர்தல் ரிசல்ட் வந்தப்பா. அப்கோர்ஸ் அப்போ நான் வந்து கைதாகி உள்ளே இருந்தேன். அப்போ அதுக்கு சொன்ன காரணம் தான் ரொம்ப திகைக்கக்கூடிய ஒரு காரணமாக இருந்தது. இந்த பகுதிகளிலே கிரிப்டோ கிறிஸ்டியன்கள் மற்றும் சிறுபான்மையினர் என்ற பெயரில் இருப்பவர்கள் சுமார் 30% இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் என்று அவர் ஆணித்தரமாக கூறினார். பிற்காலத்தில் அதாவது இந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது அது உண்மை என்பது புரிந்தது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற படங்கள், இது பெரும் வியாபாரம், உலகம் தழுவிய வியாபாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இது தெரியாதவாறு காப்பதுதான் திராவிடத்தின் கடமையாக வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பேற்பட்ட ஒரு படத்தை இங்கே கொண்டு வந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உட்பட நன்றி என்று தெரிவிக்கப்பட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஏன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவா இது ஒரு பிரஸ் மீட், அதனால யாரும் கைதட்ட வேண்டாம். அடுத்தது நம்ம அர்ஜுன் சமர்ஜி அவர்களை பேச வைக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கேரள மாநிலத்தில் அப்துல் ரஷீத் ஃபிலிம் அவங்க அந்த டிரான்ஸ் திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த படத்தை பார்த்தபோது எனக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. கேரளாவில் இது இவ்வளவு தூரம் சாத்தியமாயிருக்கே, தமிழ்நாட்டில் முதல்ல இப்படி ஒரு திரைப்படத்தை தயாரிக்க விடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த டிரான்ஸ் திரைப்படம் இந்தியா முழுக்க தமிழகத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அந்த படம் வந்த காலகட்டத்திலிருந்து இது மாதிரியான ஒரு திரைப்படம் தமிழகத்திலே தயாரிக்கப்பட வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் மொழிமாற்றம் செய்தாவது தமிழகத்திலே இந்த படம், ஏன்னா தமிழகத்தில் இந்த மதமாற்ற கும்பலால் மிக கடுமையாக நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், உங்களுக்கு தெரியும் மத போதகர்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த திரைப்படமோ அல்லது நாங்களோ யாருமோ கிறிஸ்துவ மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, இயேசுநாதருக்கோ பைபிளுக்கோ எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் அதை விவாத பொருளாக்க விரும்பவில்லை. அவர்கள் மத உணர்வை புண்படுத்துவதும் எங்கள் நோக்கம் அல்ல. ஆனால் கிறிஸ்துவத்தின் பெயரிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தேச விரோதம், பிரிவினைவாதம், மோசடி மதமாற்றம், இந்த படத்தை நம்முடைய திருச்சியிலே சமீபத்திலே நான் வாழுகின்ற வரை இந்துவாகத்தான் வாழ்வேன், ஆசை காட்டினாலும் அச்சுறுத்தினாலும் நான் மதம் மாற மாட்டேன் என்று ஒரு ஹிந்துவாக, தமிழ் பெண்ணாகவே, சிறுமியாகவே இருந்தாலும் துணிச்சலோடு அப்படி வாழ்ந்த அந்த பெண்ணுக்கு இந்த திரைப்படத்தை, இந்த டப் செய்யப்பட்ட திரைப்படத்தை சமர்ப்பணமாக்கி இந்த தமிழிலே டப் செய்யப்பட்ட படம் துவங்குகிறது. இந்த படத்துல ஏதோ இது ஒரு மலையாள படம் பார்த்தபோது கூட நான் அந்த படத்தை பார்த்தேன், அதில் இருந்ததை விட இந்த மொழி மாற்றம் செய்யப்பட்டு இந்த கூடுதல் இந்த டப்பிங் ஒலி இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இதில் பணியாற்றிய அந்த டப் செய்கின்ற அந்த பணியிலே பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு தமிழ் படம் பார்ப்பது போன்ற அந்த உணர்வை இது வந்து ஊட்டியிருக்கிறது. அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் வந்து ஒரு படம் வந்தது பீஸ்ட், அப்படியே காவியை கிழிச்சிட்டு வருவாங்க. இது நாங்கள் யாரையும் கிழிக்கிறது எங்கள் நோக்கம் இல்லை, அதல்ல, யாரையும் காயப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் அந்த விவாதத்துக்கெல்லாம் போக விரும்பலை. மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு நல்ல நோக்கமாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை தயாரித்த சிவமணி, நம்ம மணிகண்டன், அதே மாதிரி இதில் இந்த ஒரு 3 மாசமா 4 மாசமா முழுமையாக இங்கேயே சென்னையிலேயே இருந்து, இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? நம்ம இந்த ஹிந்துத்துவ அமைப்பிலே இருக்கக்கூடிய இந்து சமய உணர்வாளர்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த திரைப்படத்துறையில் பெரிய ஆதரவெல்லாம் கிடையாது, எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்கும். இது பல பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் அவருடைய ஒத்துழைப்பாலும் இதை வந்து ஒரு அசாத்தியதே சாத்தியதா என்று சொல்லுவார்கள். ஒரு அற்புதமான விஷயத்தை ஒரு இந்து அமைப்பிலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் நினைத்தால் கூட இதை சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த திரைப்படத்தை தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி முயற்சி நிறைய தொடரணும். இப்போ கர்நாடகாவில், ஆந்திராலெல்லாம் நல்ல படம் எடுக்கிறாங்க. RR திரைப்படம், RRR இல்லைங்களா, எங்கள் சிதம்பரனாரை காட்டுறாங்க. பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கு. நானும் காந்தி நேருவை காட்டுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரை காட்டாங்க. எவ்வளோ பெரிய வெற்றி அந்த படம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அதில் ராமரை காட்டிட்டாங்க, சங்கி காவியா காட்டிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வருது KGF, அது பார்த்தா சூப்பர் சங்கியா இருக்கு, இன்னும் நல்லா பெரிய அளவில். இதுல வந்து இப்போ இந்த இந்து தேசிய கருத்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் அந்த மரியாதையை உருவாக விடாம பார்த்துக்கிறதுக்கு மிஷினரி சக்திகள், திராவிட சக்திகள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றன. அதை முறியடித்து நம்மாலும் பணியாற்ற முடியும், வெற்றி பெற வைக்க முடியும். மேலும் நம்முடைய கைகளில் இருக்கு. நம்முடைய இந்து சமய உணர்வாளர்கள், ஆன்மீக உணர்வாளர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தானே, அம்பாள் எந்த காலத்திலிட பேசினால் அப்படிதான், எல்லாம் கதைவசன கர்த்தாக்கள் தானே. ஈவிகே சம்பத்திட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து திமுகலேருந்து வெளியே போறீங்கன்னா, திமுக இருக்கிற பல தலைவர்களுக்கு தொழில் வசனம் எழுதுதல் உபதொழில், அதுதான் அரசியல் அப்படின்னாரு ஈவிகே சம்பத். எல்லாம் பூரா வசனகர்த்தாக்கள் அவங்கெல்லாம். அந்த இப்போ கூட சமீபத்தில் நம்ம முதல்வர் என்ன சொல்றார், திரைப்படத்துறையும் என்னையும் பிரிக்க முடியாது, இவர் ஏதோ சூப்பர் ஸ்டார் மாதிரி எல்லாம் குறிஞ்சு, என்னையும் பிரிக்க முடியாது இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸில் போய் அப்படி. இப்போல்லாம் அந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்க கட்டுக்கோப்புக்குள்ள, அவங்க கண்ட்ரோல்குள்ள தான் இருக்குது. எந்த தியேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, யார் விநியோகஸ்தர், இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறது இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை ராஜ்யம் தானே, கேரளா பாணி இல்லைங்களா, அவங்க தான் தீர்மானம் பண்ணுறாங்க. ரெட் ஜெயண்ட் இவங்க தான் வந்து சினிமா உலகத்தில் ஆதிக்கம் இருக்கு. ஆனால் அந்த ஆதிக்கம் மிகுந்த இந்த சினிமா, ஒரு வலிமையான மீடியா, அந்த ஊடகம் மூலமாக ஒரு நல்ல முயற்சியை இங்கே செய்திருக்கிறார்கள். இதை செய்த ஒவ்வொருவருடைய பாதங்களிலும் வீழ்ந்து வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் பாராட்டுக்கள். இதை வெற்றி படமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய, இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ், அதை வந்து இந்து இயக்கங்கள் பல இடங்களில் அந்த திரைப்படத்தை நாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இப்போ தாஸ்கன் ஃபைல்ஸ் வரணும் இப்படி நிறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த திரைப்படமும் ஒவ்வொரு ஏரியாவிலும்
வர்த்தக ரீதியாக வெற்றி பெற வேண்டும், வர்த்தக ரீதியாக வெற்றி பெற்றால்தான் அதை வெற்றி பெற வைக்க வேண்டியது இன்னைக்கு காலத்தின் தேவை. இது அதை வெற்றி பெற வைக்க வேண்டியது ஒவ்வொரு ஹிந்து இயக்க தொண்டர்களுடைய பொறுப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அர்ஜுன் சம்பத் ஐயா குறிப்பிட்டது போல நமது ராமர் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் காட்டும்போது சங்கி இந்த மாதிரிலாம் முத்திரை குத்துறாங்க. நம்மளுடைய மண்ணினுடைய கதாபாத்திரங்களை காட்டுறதுல நமக்கு என்ன தயக்கம் இருக்கணும்? உதாரணத்துக்கு இப்போ மார்பியஸ் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்தது. அந்த படத்தில் கதாநாயகன் வில்லன், அந்த வில்லன் வந்து ரொம்ப அபார சக்தி கொண்டு எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாவில். அப்போ அந்த வில்லனை எப்படி கொல்லணும் முடியும் அப்படின்னா, மரச்சிலுவையால் இடது பக்கம் மார்பில் குத்துனா அந்த வில்லன் சாவான் அப்படின்னு அவன் படம் எடுத்திருக்கான் அந்த ஹாலிவுட் டைரக்டர். அவங்க அவங்க மண்ணில் அவங்களுடைய நேசிக்கிற இறைகளை வந்து பெருசாக படம் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம படம் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஆதர்ஷ நாயகர்களை வச்சு படம் எடுக்கிறதுல நமக்கு என்ன தயக்கம் இருக்கணும்? ஸோ தொடர்ந்து இந்த படத்தை தமிழாக்கத்துக்கு வந்து பேருதவியாக இருந்து தமிழ் வசனங்கள்லாம் எழுதி இந்த படம் இவ்வளவு சிறப்பாக நிலை மறந்தவன் என்ற பெயரில் உங்க முன்னாடி இன்னைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த சிவமணி அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் அர்ஜுன் நம்ம ஹச்ராஜா ஐயா அவர்கள் பேசுவார்கள். முதல்ல சிவமணி அவர்கள் பேசுவார். ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் முதல்ல எதுக்கு தமிழ்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ பார்த்து யோசிச்சோம்னா, பிராந்திய மொழிகளில் நல்ல படைப்புகள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு, அந்த படைப்புகளை தமிழ்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதா எங்களோட முதல் நோக்கம். அதே மாதிரி தமிழ்ல வர படங்கள், தமிழ்ல நம்ம டப் செய்யற படங்கள் நிறைய ஹாலிவுட் பிலிம்ஸ் பார்ப்போம். ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வசனங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், எந்த தரத்தில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ யாஸ் கூட அந்த ஹீரோ யாஸ் கூட சொல்லியிருந்தார். அதனால் இந்த வர டயலாக்ஸு நம்ம டப்பிங் இதில் வந்து கொஞ்சம் கூட சமரசம் செய்யாமல், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மலையாளத்தில் வந்து இன்விகுதி இருவிகுதியெலாம் கிடையாது, தமிழில் உண்டு. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து ஒரு குழுவாக செயல்பட்டு நாங்கள் வசனத்தை வந்து தமிழாக்க செஞ்சோம். பின் அதுக்கப்புறம் தொழில்நுட்ப பணிகள் எல்லாருமே பிரித்து அப்படியே தம் மலையாளத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கணுங்கிற நோக்கத்தோடு செஞ்சோம். ஸோ அதோடைய வெற்றி வந்து எல்லா நம்மளுடைய மேடையில் இருக்க எல்லாரும் சொன்னது போல் நாங்கள் 50% வெற்றி அடைஞ்சிட்டோம் தான் எங்களுக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மக்கள்கிட்ட இந்த நல்ல படைப்பை ஊடகவியலாளர்கள் நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே இந்த படம் வந்து சேர்ந்துருக்கு, முழு தமிழில் வந்து சேர்ந்துருக்கு. சரி, இப்போ ட்ரெய்லரை வந்து திரு ஹச்ராஜாஜி அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து ஹச்ராஜா அவர்கள் பேசுவார்கள். நன்றி. திரு ஹெச் ராஜாஜி அவர்களை பேசுவார் பணியுடன். பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிலை மறந்தவன் தமிழகத்தில் மக்களை நிலைக்கு கொண்டு வருவதற்காக எடுக்கப்பட்ட படமாகவே நான் நினைக்கிறேன். என்னன்னா, தி ஹிந்து மங்க் ஆஃப் இந்தியா சுவாமி விவேகானந்தர் ரெண்டு விஷயங்களை பற்றி நாம் எச்சரிக்கையோடு இருக்கணும், அதை அனுமதிக்கக்கூடாது. ஒன்று, இந்த வரமுறையற்ற உலகாயதவாதம், மெட்டீரியலிசம். இன்னொன்று, சூப்பர்ஸ்டிஷன், அதாவது மூட நம்பிக்கை. இந்த இரண்டிற்கு எதிராகவும் சமுதாயம் யுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும்னு அந்த யுத்தத்தை களத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சிவமணி அவர்கள், மணிகண்டன் போன்றவர்கள். நம்ம வந்து நம்ம பண்பாடே நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு கவளமும் கூட கவலை கவலே கோவிந்தன் தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ங்கிறது நம்ம வந்து சித்தாந்தத்தில் ஊறி போயிருக்கின்றது. எனக்கு நம்ம எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதில் பாஸ்டருக்கு என்ன இருக்கணும், ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு பெல்ட்டு. நீங்கள் ஹிந்து தர்மத்தில் வேதங்கள் உபநிடதங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தேவைக்கு மிகுதியாக நாம் வைத்திருப்பதற்கு அபரிக்கிரகான்னு பேர், அபகரித்தல், திருட்டு. ஆகவே உண்மையான ஆன்மீகங்கிறது வேற, ஆனால் மதத்தை வியாபார பொருளாக்கி சோப்பில் உன் சோப்பு நல்லதா என் சோப்பு நல்லதான்னு நாம் வந்து
விளம்பரம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு மதத்தை ஒரு சாதாரண கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி ஆக்கி அதை வீதிக்கு வீதி முடவன் பேச நடக்கிறான், குருடன் பார்க்கிறான், இந்த மாதிரியெல்லாம் அதை தத்ரூபமாக எடுத்து காட்டியிருக்கு இந்த படம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வசனத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நிச்சயமாக. ஏதாவது பிரச்சனை வருமானு அந்த ப்ரொப்போஸ்டு பாஸ்டர் கேட்குறாரு. இல்லை, அரசாங்கத்தில் நமக்கு வேண்டியவங்க நிறைய இருக்காங்க. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. இந்த திராவிடியன் மாடல் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு மோசமான ஃபேசிஸ்ட் குரூப் இந்த திராவிடியன் குரூப்புங்கிறதுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த படத்தோடு சேர்ந்தது இல்லைனாலும் நமக்கு தெரியணும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி படம் இப்போ வந்திருக்குன்னு. அதாவது இப்போ வள்ளுவர் பற்றி நான் நினைக்கிறது தான் இங்கே இருக்கிற எல்லாரும் நினைக்கிறேன். மாதிரியெல்லாம் நினச்சிடக்கூடாது. கவர்னரே என்ன பேசலாம் பேசக்கூடாது, கட்டளை பிறப்பிப்பார்கள். அந்த மாதிரியா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஆதாரங்களோடு ஒரு புத்தகம் இந்தியாவில் தொல்லியல் துறைக்கே அவர்தான் வித்து, தி ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜின்னு சொன்னா டாக்டர் நாகசுவாமி அவர்கள் தான். அவரு ஒரு புக்கு எழுதியிருந்தார். அதாவது ஊடகங்கள்ங்கிறது சினிமாவும் மற்ற ஊடகங்கள் புத்தகம். கருத்து சுதந்திரம் எவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பற்றியும் நம்ம நண்பர் இங்கே குறிப்பிட்டார். டாக்டர் நாகசுவாமி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஒரு புஸ்தகத்தை வாங்கினதுலேருந்து ஒரு வரி கூட விடாமல் கவர் டு கவர் முடித்து வச்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலையை பார்த்தேன். அந்த அளவிற்கு உண்மைகளை திருக்குறள் தி அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி சாஸ்திராஸ். புத்தக வெளியீட்டு விழாக்கு போனேன், புத்தகம் அங்கே எனக்கு அளிக்கப்பட்டது, அதை படித்து முடித்து வச்சுட்டு தான் மறுகாரியம். ஆனால் இந்த கருத்தை அவர் எழுதினதுனால எல்லா பத்மா பாடிஸுக்கும் அரசு மரியாதைங்கிறது சம்பிரதாயம். ஆனால் இங்கே ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த, அதுலேயும் எனக்கு ரொம்ப தலகுனிவு, அவர் எங்கூருக்காரு சுபவீரபாண்டியன், அவர் அறிக்கை கொடுக்கிறார் டாக்டர் நாகசுவாமி அவர்களுக்கு அரசு மரியாதை தரக்கூடியது. ஹூ ஆர் யூ? எவ்வளவு பெரிய ஃபாசிஸ்ட் இந்த திராவிடியன் ஸ்டாக்ங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மிக துணிச்சலோடு இந்த படம் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் வந்து இந்த ஃபண்டமெண்டலிசம் கம்மி, அங்க இருக்கிற படுகொலைகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாக கம்யூனிஸ்ட் வயலன்ஸ் தான். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இன்னைக்கு எங்கிட்ட ஒருவர் சொன்னார், ஒரு காவல்துறை அதிகாரி, அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் மத்தியில் ஹிந்துக்கள் சிறுபான்மை சார், உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இங்க போலீஸ் துறையிலேயே ஒரு ஆசீர்வாதத்தோட ஆசீர்வாதம் இருந்தா தான் பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் சப்ஜுகேட்டட் டு எவாஞ்சலிஸ்ட் ஃபோர்ஸஸ். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் உண்மையை எடுத்து சொல்லுகின்ற ஒரு படம். இதில் ஒன்று கூட எக்ஸாஜரேட்டட் விஷயம் இதில் இல்லை, கற்பனையானது இல்லை. இது வந்து நடக்கிறது தானே நான் கதையாக சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இது நடக்கிறத சம்பவமாக சரித்திரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மதத்தை வியாபாரமாக கருதி செய்கின்றவர்கள் அவர்கள் என்னென்ன மாதிரியான தந்திரங்கள், அதன் பின்னால் இருக்கின்ற சூழ்ச்சி, பணம் பண்ணுகின்ற முயற்சி, இதற்கு அரசாங்கத்தை அரசு துறையிலே இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களை விலைக்கு வாங்கி அவர்கள் மூலமாக மத பிரச்சாரம் செய்கிறதுங்கிறது, இது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கே கூட ஒரு ஆபத்தாக வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் படமாக எடுக்கப்படவில்லை. முதல் இம்ப்ரெஷனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது ஒரு டப்டு மூவிங்கிற இம்ப்ரெஷனே யாருக்கும் கிடைக்காது. இது தமிழக மக்களுக்கு பாடமாக
நிலை மறந்தவன் வந்திருக்கிறது. ஆகவே எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தவுடனே வந்து அதை பற்றி நான் இந்த மாதிரி ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு ட்வீட் பண்ணேன், பத்திரிக்கை பேர் சொல்ல விரும்பலை. ஒருத்தருக்கு அவ்வளோ கடும் கோபம், அது எப்படி நீங்கள் காஷ்மீர் ஃபைல் வரவேற்பீங்க அப்படின்னு பேசினார். ஏன் தமிழ்நாடு ஃபைல்ஸ் வேணும்னு கேட்டுட்டு போகிறேன். கோயம்புத்தூரில் நடந்த தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்களை எடுத்து நாம் தமிழ்நாடு ஃபைல்ஸும் தயார் பண்ணலாம் தான். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, உண்மை சம்பவம் தெரியக்கூடாது. அதாவது 1990 ஜனவரி 19 ஜம்மு காஷ்மீரில் நடந்த சம்பவத்தை அப்படியே விவரித்து ஒரு படம் வந்தா, நடந்த சம்பவம் சரித்திரம். அது மாதிரியா இன்று தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக தாக்குதல் நடந்து கொண்டிருப்பது நிறுத்தப்பட வேண்டும். அதனால் தமிழக மக்கள் நிச்சயமாக எப்படி காஷ்மீரி ஃபைல்ஸுக்கு அவங்க பெரிய ஆதரவு கொடுத்தாங்க, உடனே டை டவுன் அந்த எதிர்ப்புங்கிறது வந்து அமுங்கி போனது, அந்த மாதிரியா ஒரு மிகப்பெரிய ஆதரவை மக்கள் தருவார்கள். ஏன்னா மக்களுக்கு இருக்கிற பயத்தை தெளிய வைப்பதற்காக எடுத்திருக்கின்ற ஒரு பெருமுயற்சியாகவே இதில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.